ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் மைக்கு சின்னத்தை வெளியிட்ட கையோட வேற ஒரு வேலையும் பார்த்தாப்ல, நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கைன்னு ஒன்ன வெளியிட்டாப்ல. ஆக்சுவலா அது என்ன இளவுன்னே தெரியல. அது என்ன தேர்தல் வாக்குறுதியா, இல்ல இந்த நாடு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு எனக்கு இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி பேருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும், சில பல ஐடியாக்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி சீமானோட இந்த நாடு எப்படி இருக்கணுங்கிற எண்ணமா, என்ன இளவுன்னே தெரியல. அதுக்கு பேரையும் சீமான் குத்து மதிப்பா தான் வச்சிருந்தாப்ல. நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் வரைவு 2024 அப்படின்னு ஒரு மாதிரி ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் குத்து மதிப்பா தான் வச்சிருந்தாப்ல. அப்பா அப்பா, ஏய் என்னப்பா அப்பா, கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமா வா. அப்பா ஏய் இந்தரா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா. கனவா? கனவுதாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஏண்டா அது என்ன இளவா இருந்தா உனக்கு என்னடா, அந்த கருமத்தியெல்லாம் உன்னை எவன்டா போய் படிக்க சொன்னான் பார்க்க சொன்னான் அப்படிங்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம தொழிலில் இருக்கிறோம், அந்த கருமத்தியெல்லாம் பார்த்து தான் ஆகணும். கால் வைத்து கஞ்சி குடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரைட், சீமானோட தேர்தல் வாக்குறுதி காமெடிகளை என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு காமெடி இருக்குது, அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவான். இது அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறது ஒரு கற்பனை கதை தான். இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது கற்பனை கதை, சீமானையும் தம்பிகளையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஏன்னா சீமான் கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றணும்னா நான் சொல்ல போகிற இந்த கற்பனை கதை உண்மையாக நடந்தாலே அது முடியாது. ரைட், கதைக்குள்ளே போவோம். வர்ற June 4 இந்த எம்பி எலெக்ஷனோட ரிசல்ட் வருது. இந்தியாவே அல்லோல கல்லோலப்படுது. ஏன்னு பார்த்தா யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல. இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி 250 சீட்டு ஜெயிச்சிருக்குது, அந்த பக்கம் பிஜேபி கூட்டணியும் அதே 250 சீட்டு ஜெயிச்சிருக்குது. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு 271 சீட்டு வேணும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தனி மெஜாரிட்டி இல்லை. இந்தியா முழுக்க அது பெரிய பிரச்சனையாக பேசப்படுது. நாடே சீமான் சீமான் கதறுது. 140 கோடி இந்தியர்களும் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு சீமான் எங்க கிதரே சீமான் அப்படின்னு கிடந்து கதறாங்க. ஏன்னா மொத்தம் இருக்கிற 545 சீட்டில் காங்கிரஸும் பிஜேபியும் சேர்த்து 500 சீட்டு ஜெயிச்சிருக்குது. அந்த பக்கம் சுயேட்சைகள் ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. மீதி 40 சீட்டை சீமான் ஜெயிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 40 சீட்டை சீமான் கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சீமான் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டுருச்சு. அவ்வளோதான், அத்தனை இந்தியர்களும் கிடந்து கதறாங்க. சீமான் யாரை ஆதரிப்பாரு, சீமான் இவரை ஆதரிப்பாரா அவரை ஆதரிப்பாரா, என்ன பண்ணுவார், ஏதாவது பண்ணி நம்மளை எல்லாம் காப்பாற்றுவாரா இல்லை கைவிட்டுருவாரா அப்படின்னு 140 கோடி இந்தியர்களும் அவங்க வீட்லேயே உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணன் இதை பற்றியெல்லாம் எதையுமே சட்டை பண்ணாமல் அப்படியே ரொம்ப கூலாக அண்ணனுடைய அந்த 3 லட்ச ரூபா வாடகை வீடு இருக்குல்ல அதோட மொட்டை மாடியில் உக்காந்துருக்கிறாப்புல, பக்கத்தில் பிரபாகரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல, பிரபாகரன் சீமானோட காலில் உளுந்து கதறிக்கிட்டு இருக்கிறாப்புல, தம்பி எப்படியாவது அந்த தனி இலத்தை வாங்கி கொடுத்துருக்கு தம்பி, நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க தம்பி அப்படின்னு பிரபாகரன் சீமான் காலில் உளுந்து கதறிக்கிட்டு இருக்கிறாப்புல. சீமானும் பிரபாகரனை தேத்திக்கிட்டு இருக்காப்புல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே தம்பி, நான் இருக்கிற தனி இலத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு பிரபாகரனை சீமான் தேத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏண்டா கற்பனையினாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடா, செத்து போன பிரபாகரங்கிட்ட எப்படா சீமான் பேசுவார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கு என்ன பதில்னா, உயிரோடு இருக்கும்போது மட்டும் சீமான் பிரபாகரனோட பேசினாரா என்ன, அந்த பீத்த கதைகளையெல்லாம் நம்புனீங்கல்ல, நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றா ஒரே தட்டில் ஒன்றா தான் சாப்பிடுவோம், இட்லியை ஆமக்கறியில் தொட்டு அவர் எனக்கு ஊட்டுவார், நானும் அதே மாதிரி இட்லியை ஆமக்கறியில் தொட்டு அவருக்கு ஊட்டுவேன் அப்படின்னு சீமான் சொன்ன பீத்த கதைகளையெல்லாம் நீங்கள் நம்புனீங்க தானே, அப்போ இதையும் நம்புங்க. சீமான் செத்து போன பிரபாகரங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரைட், கம்மிங் டு த பாயிண்ட், சீமானோட வீட்டு மொட்டை மாடியில் பிரபாகரனோட உட்காந்து சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போதான் தூரத்தில் ஹெலிகாப்டர் வர்ற சவுண்டு சீமானுக்கு கேட்குது. அவ்வளோதான், சீமான் டர் ஆகிறாப்புல. சரிதான், பிரபாகரன் இங்கே இருக்கிற விஷயத்தை சிங்கள மிலிட்டரிக்கார மோப்பம் பிடிச்சிட்டான், வந்து தூக்க போகிறான், கூட இருக்கிற நம்மளையும் வச்சு கும்ம போகிறான்னு சீமான் டர் ஆகிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிறாரு. சரி பார்த்துக்கலாம் கூட, வழக்கம் போல் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, என்கிட்ட செக்யூரிட்டி வேலை கேட்டு வந்தாப்புல, அதுக்கு தான் உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சமாளிச்சிடலாம் அப்படின்னு அண்ணன் ஒரு மாதிரி தெம்பாகும் போது ஹெலிகாப்டர் அண்ணனோட அந்த வீட்டு மொட்டை மாடியில் லேண்ட் ஆயிருது. அப்புறம் பார்த்தா ஹெலிகாப்டரோட கதவை திறந்துக்கிட்டு இந்த பக்கம் மோடி இறங்குறாரு, அந்த பக்கம் ராகுல் இறங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் அதிலிருந்து இறங்கி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாராங்க. அண்ணன் காலில் உளுந்து கதறாங்க. சீமான் எப்படியாவது எங்களை ஆதரிங்க சீமான், எங்கள் ஆட்சி அமைகிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் சீமான், நீங்கள் யார்
யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிறது தான் இப்போ யதார்த்தமான நிலைமை. பார்த்து செய்யுங்க சீமான் அப்படின்னு காலில் கண்ணீர் துளி படுற அளவுக்கு கிடந்து கதறாங்க. அப்பயும் அண்ணன் ரொம்ப உக்கரமாக தான் இருக்கிறாரு. நீங்கள் முதல்ல எந்திரிங்க, உக்காருங்க. எதிரியாக இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சு பேசுறது தான் மலையாளி தமிழனான என்னோட மரபு அப்படின்னு அண்ணன் அவங்களுக்கு சேரை போட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு, உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே ஆதரிக்க முடியாது. ஏன்னா நீ இனத்துரோகி, நீ மனித குல விரோதி. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தோட எந்த காலத்துலேயும் கூட்டமும் கிடையாது, கும்மாளமும் கிடையாது. சரி, வந்தது வந்துட்டீங்க. அண்ணியார ஆம சூப்பு ரெண்டு கிளாஸ் போட சொல்கிறேன், ஆளுக்கு ஒரு கிளாஸ் அதை குடிச்சிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு. இருந்தாலும் அவங்க உடலை காலில் உளுந்து கதறாங்க. சீமா, நீங்கள் எங்களுக்காக இல்லைனாலும் இந்த 140 கோடி இந்தியர்களுக்காகவாவது இதை செஞ்சு தான் ஆகணும், எங்களில் ஒருத்தனை ஆதரிச்சு தான் ஆகணும், பார்த்து செய்யுங்க அப்படின்னு கதறாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிரபாகரனும் சீமான்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, பார்த்து செய்யுங்க சீமான், கொள்கைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம்தான், அதுக்காக அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு பிரபாகரன் சீமானுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் சரி அண்ணனே சொல்லிட்டாப்புல அப்படின்னு சீமான் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு, தன்னோட டிமாண்டை சொல்கிறாரு. சரி, நான் உங்களை ஆதரிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, உங்களில் யார் என்ன பிரதமர் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஆதரவு அப்படின்னு ஒரே போடா போடுறாரு. ஆக்சுவலாக அண்ணன் இதை ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தான் சொல்கிறாரு, அதாவது நம்மளை பிரதமர் ஆக்க சொல்லி கேட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க போகிறதில்ல, ஸோ கொள்கையிலிருந்து தவற தேவையில்லை, கொள்கை தவறி விட்டான் கோட்டாசாமிங்கிற அந்த அவப்பேர் நமக்கு வராது அப்படின்னு எதிர்பார்த்து தான் அண்ணன் அந்த முடிவை சொல்கிறாரு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா அவங்க சரின்ட்டாங்க, சீமான பிரதமர் ஆக்கிறதுக்கு மோடியும் ஒத்துக்கிட்டாரு, ராகுலும் ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான், இந்தியா திரும்பவும் அல்லோல கல்லோலப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா 545 எம்பிக்களோட ஆதரவோட சீமான் இந்தியாவோட பிரதமர் ஆகிறாரு. பதவியேற்பு விழாக்களுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு வழியா சீமான் இந்தியாவோட பிரதமராக பதவியேற்கிறாரு. சீமான் ஆகிய நான் இந்திய பிரதமராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுரீர்னு தோலே வெந்து போகிற அளவுக்கு சுடு தண்ணி அண்ணன் மேலே படுது. அப்போ தான் அண்ணன் சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. எதிர்த்தாப்புல பார்த்தா அண்ணியார் கையல்வழி கையில் பக்கெட்டோடு நிற்கிறாங்க. அப்புறம் தான் அண்ணனுக்கு உண்மை புரியுது, நாம் இது வரைக்கும் கண்டுகிட்டு இருந்தது கனவு, ஒரு பக்கெட் சுடு தண்ணியை கையல்வழி நம்ம மேலே ஊற்றிருக்குது அப்படிங்கிற யதார்த்தம் அண்ணனுக்கு அப்புறமா தான் புரியுது. அப்பயும் அண்ணன் கொஞ்சம் கூட கோபப்படாமல், அதிகாலையிலேயே என்னை எழுப்பி ஏன் தொந்தரவு செய்கிறாய் அப்படின்னு தூய தமிழில் தான் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதிகாலையா, யோ மத்தியானம் 12 மணி ஆகுதியா, வீட்டு வாடகை கேட்டு ஆள் வந்து 2 மணி நேரமாக உக்காந்துருக்குது, அதுக்கு வந்து ஒரு பதிலை சொல்லியா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு அண்ணன் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் வந்து தான் சொல்லணுமா, நீயே போய் ஒரு பதிலை சொல்லி அனுப்பிச்சுவிட, அதெல்லாம் இழுச்சு வாய் தம்பி, அவனாவது சிக்குவான், எங்கள் வீட்டுக்காரர் அவன்ட்டு ஆட்டையை போட்டு அதெல்லாம் க்ளீனாக வாடகை கொடுத்துருவாரு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இத்தனை மாதமாக நாங்கள் வாடகை கொடுக்கலையா, எல்லாம் இழுச்சு வா தம்பி தான் கொடுத்தானுங்க அப்படின்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கு அண்ணியாரும், சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏயா இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தம்பி விருதுநகர்லாவது பார்த்துக்கலாம் கூட, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் தைரியம் சொல்கிறாரு. அப்படியே அவுந்து போன லுங்கியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கக்கூஸ் போகிறதுக்காக சீமான் எந்திரிக்கிறாரு. அப்படி போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறாரு. நாம் அதிபரான உடனே முத வேலையாக இந்த வீட்டு வாடகைக்கு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வரணும். வீட்டு வாடகை தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து வீட்டு வாடகை கேட்குற ஓனர்களையெல்லாம் முதல்ல பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே கக்கூஸ் போகிறாரு. இந்த பக்கம் அன்னியாரம், அப்படியே நீ அறுத்து தள்ளிட்டாலும் அப்படின்னு அந்த அம்மாவும் புலம்பிக்கிட்டு அந்த பக்கம் போகுது. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னா, சீமான் கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதி எல்லாமே சீமான் பிரதமரானா கூட நிறைவேற்ற முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது. குடியரசுத் தலைவரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி சட்டம் கொண்டாடுவேன் அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கையில் உருட்டி இருக்கிறாப்ல. குடியரசுத் தலைவரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டு புதுசாக தான் எழுதணும். அதுக்கு சீமான் பிரதமரானா கூட அது பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தேர்தல் அறிக்கையை படித்த உடனே சீமானோட கூமட்ட தம்பிகள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அதையும் சொல்லிடுறேன். ஏண்டா கூமட்ட தம்பிகளா, உங்க நொண்ணை அந்த பக்கம் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், புரட்சிகரமான மாற்றம், புனிதமான மாற்றம் அப்படின்னு புளியிட்டு தெரியிறாப்ல. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையை படிச்சா சாதாரண அரசியல்வாதி மாதிரி தான் உங்க நொண்ணனும் பேசியிருக்கிறாப்ல. மற்ற அரசியல்வாதிக்கும் உங்க நொண்ணனுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு புரியல. ஏன்னா டோல்கேட் ரேட்டை 40% குறைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காப்ல. இதெல்லாம் எல்லாரும் சொல்றதுதான், சாதாரண அரசியல்வாதிகள் செய்யறதுதான். உங்க நொண்ணை ஒரு புரட்சிகரமான
மகத்தான அரசியல்வாதியாச்சு, அவர் இப்படி சாதாரண அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதி கொடுக்கலாமா? அவரோட தகுதிக்கும் திறமைக்கும் வேற லெவல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என்னோட 40 வேட்பாளர்களையும் நீங்க எம்பி ஆக்குனீங்கன்னா கோவணத்தை இந்திய தேசிய உடையா அறிவிப்பேன், பட்டாப்பட்டி அன்றவேருக்கு புவிசார் குறியீடு பெறுவேன், இட்லியும் ஆமக்கறியும் இந்திய தேசிய உணவா அறிவிப்பேன், மண்புழுவை இந்திய தேசிய புழுவா அறிவிப்பேன், கையெறி குண்ட இந்திய தேசிய ஆயுதமா அறிவிப்பேன், கல்லு குடிச்சிட்டு வாயை துடைக்கிறதுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தேங்காய் பூ துண்டை இலவசமா கொடுப்பேன், அத்தனை குடும்பங்களுக்கும் AK-74 துப்பாக்கி ஒண்ணா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில் இல்லடா உங்க நொன்னனோட தேர்தல் அறிக்கை இருந்திருக்கணும். இது என்னடா டோல்கேட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சாதாரண அரசியல்வாதிகள் செய்யறது. இதையெல்லாம் தாண்டி அண்ணா இந்த தேர்தல் அறிக்கையில வேற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு, அதுதான் உண்மையிலேயே வேற லெவல் வாக்குறுதி. அதாவது அத்தனை பேரும் ஓட்டு போடணுமா, 100% மக்களும் ஓட்டு போடணுமா? ஓட்டு போடாதவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை புடிங்கிடுவாராம், ஆதார் கார்டை புடிங்கிடுவாராம், பேன் கார்டை புடிங்கிடுவாராம், பாஸ்போர்ட்டை புடிங்கிடுவாராம். ஓட்டு போட போகும்போதே ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்களாம், அந்த ரிசிப்ட் இருந்தால் தான் அத்தனை பேர்த்துக்கும் ரேஷன் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு அத்தனையும், அது இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. இதில் இருந்து அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது அத்தனை பேரும் ஓட்டு போடணும்னு அண்ணன் முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கிறாரு, கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாருனா எனக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், வேற யாருக்காவது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாதுங்கிறதுல தான் அண்ணன் கடைசியாக வந்து நிற்பாரு. அதாவது எனக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா உங்கள் டிக்கிக்கு கீழே நான் வேட்டு வச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அண்ணன் இந்த வாக்குறுதியின் மூலமாக சொல்ல வர்றாரு. அதில் எல்லாம் ஒன்றும் சந்தேகமே தேவையில்லை. சரி, தேர்தல் வாக்குறுதின்னு அண்ணன் என்ன கருமத்தை சொல்லியிருந்தா தான் நமக்கு என்ன? ஏன்னா அண்ணன் தான் எந்த காலத்துலையும் ஜெயிக்க போகிறது இல்லையே, அண்ணன் ஜெயிக்கிறத அண்ணனும் சரி தம்பிகளும் சரி அவங்களே விரும்ப மாட்டாங்க. அதனால் அண்ணனோட தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் பார்த்துட்டு குலுங்காமல் சிரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம், அவ்வளோதான். இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.